ஆண்டவர் எங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. எந்த நேரத்தில் திருடன் வருவான் என்று வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்திருந்தால் அவர் தம் வீட்டில் கண்ணமிட விட மாட்டார் என்பதை அறிவீர்கள். நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள், ஏனெனில் நீங்கள் இணையாத நேரத்தில் மானிடமகன் வருவார். அப்பொழுது பேதுரு, ஆண்டவரே, நீர் சொல்லும் இந்த உவமை எங்களுக்கா அல்லது எல்லாருக்குமா என்று கேட்டான். அதற்கு ஆண்டவர் கூறியது, தம் ஊழியருக்கு வேளா வேளை படியளக்க தலைவர் அமர்த்திய நம்பிக்கைக்குரிய அறிவாளியுமான வீட்டு பொறுப்பாளர் யார்? தலைவர் வந்து பார்க்கும்போது தம் பணியை செய்து கொண்டிருப்பவரே அப்பணியாளர். அவர் பேறு பெற்றவர். அவரை தம் உடைமைக்கெல்லாம் அதிகாரியாக அவர் அமர்த்துவார் என்று உண்மையாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் அதே பணியால் தம் தலைவர் வர காலத்தாழ்த்துவார் என தன் உள்ளத்தில் சொல்லிக்கொண்டு ஆண் பெண் பணியாளர்கள் அனைவரையும் அடிக்கவும் மயக்கமுறவும் உண்ணவும் குடிக்கவும் தொடங்கினான் எனில், அப்பணியால் எதிர்பாராத நாளில் அறியாத நேரத்தில் அவனுடைய தலைவர் வந்து அவனை கொடுமையாக தண்டித்து நம்பிக்கை துரோகிகளுக்கு உரிய இடத்திற்கு தள்ளுவார். தன் தலைவரின் விருப்பத்தை அறிந்திருந்தும் ஆயத்தமின்றியும் அவர் விருப்பப்படி செயல்படாமலும் இருக்கும் பணியால் நன்றாய் அடிப்பான். ஆனால் அவர் விருப்பத்தை அறியாமல் அடி வாங்க வேண்டிய முறையில் செயல்படுபவன் அவரது விருப்பத்தை அறியாமல் செயல்படுவதால் சிறிதே அடிபடுவான். மிகுதியாக கொடுக்கப்படப்பட்டவரிடமிருந்து மிகுதியாகவே எதிர்பார்க்கப்படும். மிகுதியாக ஒப்படைக்கப்பட்டவரிடமிருந்து மிகுதியாகவே கேட்கப்படும். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி மிகவும் முக்கியமான கருத்தாக ஆண்டவருக்கு நம்மை முழுமையாக அளிக்க வேண்டும் என்பதையும், தொடர்ந்து நமக்கு அளிக்கப்பட்ட வளங்கள், நமக்கு அளிக்கப்பட்ட கொடைகள், நமக்கு அளிக்கப்பட்ட சிந்தனைகள் அனைத்தும் ஆண்டவருக்காக பயன்படுத்தி நல்ல ஒரு வளர்ச்சியை அளிக்க வேண்டும். அதன் அதே நேரத்தில் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் கணக்கு கேட்பார் என்று கூறப்படுகின்றது. இன்றைய முதல் வாசகத்தை நாம் எடுத்துக்கொண்டால் புனித பவுலடிகளார் மிகவும் அருமையாகவும் தெளிவாகவும் குறிப்பிடுகின்றார். நம்முடைய உடலை நாம் கடவுளை மாட்சிப்படுத்த முடியும். நம்முடைய உடலை கொண்டு நாம் கடவுளை மாட்சிப்படுத்த முடியும், பாவத்தில் விழுந்து கிடக்கவும் முடியும். எல்லா உறுப்புகளும், நம்முடைய அறிவு, சிந்தனை, கண், நம்முடைய பேச்சு, நம்முடைய கை கால், உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றையும் ஆண்டவரிடத்தில் ஒப்படைப்பது மிக அவசியம். ஆண்டவர் பணிக்காக உபயோகிப்பது மிக அவசியம். நற்காரியங்களுக்காக உபயோகிப்பது மிகவும் நல்லது என்று குறிப்பிடுகின்றார். பாவம் நம்முடைய உடலின் மீது ஆட்சி செய்து விடாமல் அதை கடவுளிடம் ஒப்படைத்து வாழுங்கள் என்ற மேலான கருத்தை குறிப்பிடுகின்றது இன்றைய முதல் வாசகம். அவராக ஆண்டவரிடத்தில் நம்மை முழுமையாக அளிக்கின்ற பொழுது நாம் நம்பிக்கைக்குரியவர்களாக விழிப்பாகவும் நாம் இருக்கிறோம். அவற்றின் மூலமாக எந்த ஒரு தீய சக்திகளும் நம்மை அணுகாது. ஒன்று கொரிந்தியர் அதிகாரம் 6:19 நாம் பார்ப்போம். நம்முடைய உடல் ஆனது தூய ஆவி குடிகொள்ளும் இடம். ஒவ்வொரு உறுப்பையும் தூய்மையாக வைத்திருப்பது நம்முடைய கடமை. ஆண்டவரிடத்தில் முழுமையாக ஒப்படைப்பது நம்முடைய கடமை. அதை மறந்துவிடக்கூடாது. இன்றைய நற்செய்தியை நாம் பார்த்தோம் என்றால் அதைதான் குறிப்பிடுகின்றது. எல்லா உறுப்புகளும் விழிப்பாக இருக்க வேண்டும் ஆண்டவருடைய பணி செய்வதிலே.
இங்கே நாம் உதாரணத்தை பார்க்கின்றோம். எந்த நேரத்தில் தன்னுடைய தலைவன் தன்னுடைய முதலாளி வருவான் என்று தன்னுடைய வேலைக்காரருக்கு தெரியாது. அவர் விழிப்பாயிருக்க வேண்டும். விழிப்பாயிருந்தால்தான் தன்னுடைய தலைவர் வருகின்ற பொழுது இந்த சீடன் இந்த வேலைக்காரன் தன்னுடைய முதலாளியை வரவேற்க முடியும் மகிழ்ச்சியாக. அன்புக்குரியவர்களே, இங்கே குறிப்பிடுகின்ற ஒரு அறிவுரை நமக்கு, நாம் எல்லா நேரங்களிலும் விழிப்பாக இருக்க வேண்டும். எந்த நேரத்தில் ஆண்டவர் நம்மை அணுகுவார், எந்த நேரத்தில் நம்மை அழைப்பார் என்று தெரியாது. நாம் அனைவரும் விழிப்பாயிருந்து அவரை முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்று நமக்கு கூறப்படுகின்றது. மேலுமாக எந்த அளவுக்கு உங்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கின்றதோ, அறிவாக இருக்கலாம், பலமாக இருக்கலாம், சிந்தனையாக இருக்கலாம், வெற்றியாக இருக்கலாம், வரங்களாக இருக்கலாம், பதவியாக இருக்கலாம், எல்லா வகையான வரங்களும் எல்லா வகையான ஆசீர்வாதங்களும் எந்த அளவுக்கு அதிகமாக நீங்கள் பெற்றிருக்கிறீர்களோ, அந்த அளவுக்கு அதிகமாக உங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கப்படும். நாம் இதை மறந்துவிடக்கூடாது. உங்களுக்கு எந்த அளவுக்கு பொறுப்பு அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றதோ, அந்த அளவுக்கு உங்களிடத்திலிருந்தே அதிகமாக எதிர்பார்க்கப்படும். அந்த எதிர்பார்ப்பை நீங்கள் சீரும் சிறப்புமாக செய்வது நம்முடைய ஒவ்வொருவருடைய கடமையாகும். ஒருமுறை பிரான்சிஸ் அசிசி, புனித பிரான்சிஸ் அசிசி அவர்களை அவரோடு இருந்த ஒரு வேலைக்காரர் கேட்டாராம், ஐயா, இன்று இரவு நீங்கள் இறந்து விடுவீர்கள் என்று ஒரு செய்தி கேட்டால் உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ், உங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் என்று கேட்டாராம். அதற்கு புனிதர் கூறினாராம், எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. நான் எவ்வாறு சென்ற வாரம், சென்ற மாதம், நேற்று எவ்வாறு நான் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருந்தானோ அவ்வாறே தான் வாழ்வேன் என்றாராம். இந்த வேலைக்காரருக்கு, எப்படி உங்களால் முடியும், நீங்கள் நல்ல ஒரு காரணத்தை சொல்லுங்கள் என்றாராம். அப்பொழுது பிரான்சிஸ் அசிசி, புனித பிரான்சிஸ் அசிசி குறிப்பிட்டாராம், என்னுடைய பணி இறைவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதே என்னுடைய பணி என்றாராம். இறைவனுடைய விருப்பம் என்னுடைய உயிரை இன்று எடுப்பது என்றால் நான் மகிழ்ச்சியாக ஆண்டவருக்கு அளிப்பேன். ஏனென்றால் அவர்தான் என்னை படைத்தார், அவர்தான் என்னை வளர்த்தார், அவர்தான் என்னை இந்த இடத்திற்கு அனுப்பினார், அவர் என்னுடைய உயிரை கேட்கின்றார். நான் மிக மகிழ்ச்சி அடைய வேண்டும், என்னால் ஆண்டவருடைய விருப்பத்தை செயல்படுத்த முடிகின்றது என்று. அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய பணி வாழ்விலும் சரி, எல்லா நிலைகளிலும் சரி, அவர் தன் தந்தையினுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதே மிக கடமை, மிக முக்கிய பணியாக செயலாற்றினார். நம்முடைய பணியும் அதுவே. இறை மக்களே, நாமும் ஆண்டவருடைய பணி நிறைவேற்றுவதே நம்முடைய முக்கிய பணியாக இருக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்ற சகோதர சகோதரி அல்லது குடும்பத்தில் இருக்கின்றவர்களின் விருப்பத்தை நிறைவேற்றுவதல்ல, நம்முடைய நண்பர்களின் விருப்பத்தை நிறைவேற்றுவதல்ல, நம்முடைய உற்றார் உறவினர்களின் விருப்பத்தை நிறைவேற்ற, ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவது. ஆண்டவருடைய விருப்பம் என்ன? அனைவரையும் அன்போடு அரவணைப்பது, மன்னிப்பது, ஒன்றாக இணைந்து செயல்படுவது, நற்காரியங்களுக்காக நாம் கைகோர்த்து நிற்பது, தீய செயல்பாடுகளை விட்டு விலகுவது, இவைதான் ஆண்டவர் கேட்பது. எனவே இறை இயேசுவில் பிரியமானவர்களே, தொடர்ந்து நம்முடைய உடல் உறுப்புகள் அனைத்தையும் ஆண்டவரிடத்தில் முழுமையாக ஒப்படைத்து ஆண்டவரை நிறைவாக நம்மை ஆசீர்வதித்து ஒவ்வொரு உறுப்புகளும் பிறருக்கு உபயோகப்படுகின்ற வகையில் நாம் எல்லாத்தையும் நற்காரியங்களுக்காக நற்செயல்பாடுகளுக்காக பயன்படுத்தி மேலும் மேலும் இறைவனுடைய ஆசீர்வாதம் நிறைவாக பெறுவோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.